மாவட்ட அளவிலான நிகழ்வுகளை தற்போது நம்ம ஒரு செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி பகுதிகளில் உள்ள விற்பனையாளர்களின் குடோன்களில் வருவாய்த்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் மற்றும் 1.5 டன் அளவிலான பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் தடை செய்யப்பட்ட பொருட்களை குடோன்களில் பதுக்கி வைத்திருந்த குடோன்களின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள வெட்காளியம்மன் கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற வளைகாப்பு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக அம்மனுக்கு பாலபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து வளைகாப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மண்ணால் மூடப்பட்ட 5 அடி குழிக்குள் 5 மணி நேரம் தியானம் செய்த சுவாமியார் வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. புகழ்பெற்ற விருத்தகிரீஸ்வரர் கோவிலின் மாசிமக திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் முக்கிய திருவிழாவான தெப்பத் திருவிழாவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்துள்ளிய சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் கராத்தே கழகத்தின் மாணவர்கள் 4 பேர் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். மாநில அளவிலான போட்டிகளில் குமித்தே பிரிவில் 1 தங்கம் 2 வெள்ளியும் கட்டா பிரிவில் 1 வெண்கலப் பதக்கமும் வென்று தனியார் கராத்தே கழகத்தின் மாணவ மாணவிகள் அசத்தினர். இவர்கள் அடுத்த மாதம் பெங்களூருவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் பங்கு பெற தேர்வாகியுள்ளனர். இதுபோன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.